ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 2024 போர்டு எக்ஸாமில் 30/1/1 மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 35 பார்க்க போகிறோம். ஸோ செக்ஷன் டியில் உள்ளதை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள போர்ஷன் எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கு, யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அதில் போய் பாருங்கள். இப்போ கொஸ்டின் நம்பர் 35மா, 35 கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுனால நான் போர்டில் எழுதலை, கொஸ்டின் பேப்பரில் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. A pole 6 meter high is fixed on the top of the tower. இப்போ இங்கே டயக்ராம் போட்டு காமிக்கிறேம்மா. ஸோ ஒரு டவர் இருக்கண்ணா, இதுதான் டவர்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு போல் இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? அந்த போலை இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபிக்ஸ் பண்ணுற போல் கூடிய ஹைட் எவ்வளோனா 6 meter அப்படின்னு கொடுத்துட்டாங்க, ரைட்டுங்களா? இது போல், இது வந்து போல், இது வந்து டவர், ரைட்டுங்களா? இது வந்து டவர். இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க, த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த போல் அப்சர்வ்டு ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் த கிரவுண்ட் இஸ் 60 degree, அண்ட் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த பாயிண்ட் பி ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர் இஸ் 45 degree. இப்போ இந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கிருந்து இந்த டாப்பில் இருந்து என்ன பண்ணுற, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் பார்க்குறாங்க, அதாவது கீழேருந்து மேலே பார்க்குறாங்க. இங்கே ஒரு ஆள் பீன்ற ஆள் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இது கிரவுண்ட் லெவல், சரிங்களா? ஸோ இங்கேருந்து இந்த போல் கூடிய டாப்புக்கு பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அது எவ்வளவுனா 60 degree சொல்கிறாங்க. அதே மாதிரி இதே இடத்துல இருந்து இந்த டவர் இருக்குது பார்த்தீங்களா, டவரோட டாப்புக்கு பார்க்குறாங்க, இதோட ஆங்கிள் வந்து 45 degree அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கம்மா, சரிங்களா? புரிஞ்சாங்க? இந்த டாப் ஆஃப் த டவர், ஃப்ரம் தி டாப் ஆஃப் தி டவர், அதாவது இங்கேருந்து பார்க்குறாங்கம்மா, அப்போ 45 degree. அப்போ இதுனா இது ஆல்டர்னேட் ஆங்கிள், இதுவும் 45 degree, ரைட்டுங்களா? புரிஞ்சுங்களா? இப்போ இதை வந்து பேர் கொடுத்துருவோம், இதை ஏ, இந்த பாயிண்ட்டை பின்னு கொடுத்துருங்க, இந்த பாயிண்ட்டை சின்னு கொடுத்துருங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பிசி நம்மளுக்கு தெரியாது, இந்த லென்த்தை வந்து நம்ம எக்ஸ்னு எடுத்துக்குவோம், சரிங்களா? டிகிரி தெரியும், இது 45, இது 60 degree, இதுவும் 45 degree, இது 6 meter. ஹைட்டோட டவர் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியாது, ஸோ இந்த ஹைட்டை வந்து ஹச்னு எடுத்துக்கோங்க, இந்த ஹைட்டு நம்மளுக்கு தெரியாது, சரிங்களா? ஸோ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன ஃபைன் பண்ணணும், ஃபைன் த ஹைட் ஆஃப் தி டவர், இந்த ஹைட்டை ஃபைன் பண்ணணும், அண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் பி ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் தி டவர். ஃபுட் ஆஃப் தி டவர்னால் இங்கிருந்து, அதாவது சி பாயிண்டில் இருந்து இந்த பி பாயிண்ட், பிசி கண்டுபிடிக்கணும் கண்ணா, சரியா? பிசியுடைய லென்த் எவ்வளவு அப்படின்றத ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் ஓவர். ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின் ஃபார் கொஸ்டின் நம்பர் 35. இப்போ நம்ம ஆன்சர் எழுத போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதுங்க, ரைட்டுங்களா? இப்போ ஃபஸ்ட்டுமா என்ன பண்ணுவோம், இன் ட்ரையாங்கிள் பிசிபி, இந்த ட்ரையாங்கிள் முதல்ல குட்டி ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, பிசிபி, இதோட ஆங்கிள் வந்து 45 degree, தீட்டா ஈக்குவல் டு 45 degree. இங்கே என்னென்ன இருக்குது, ஹெச் இருக்குது, கே எக்ஸ் இருக்குது, சிபி இருக்குது, ரைட்டுங்களா? அப்போ என்ன பண்ணுவோம், பெர்பெண்டிகுலர் பை பேஸ் அப்படின்னா என்ன, டான் தீட்டா ஈக்குவல் டு பெர்பெண்டிகுலர் பை பேஸ் ஈக்குவல் டு பிசிஇ, பெர்பெண்டிகுலர், பேஸ் எவ்வளோமா, பேஸ் வந்து சிபி, பிசினா எவ்வளவு, ஹெச்ங்களா, ஹெச் பை சிபினா எக்ஸ். டேன் என்ன டிகிரி, டேன் 45 degree ஈக்குவல் டு ஹெச் பை எக்ஸ். டேன் 45 degreenா எவ்வளவு, 1 ஈக்குவல் டு ஹெச் பை எக்ஸ், விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஹெச் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போது இந்த ஹெச்சும் இந்த எக்ஸும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்தாங்க. இப்போ அடுத்து பெரிய ட்ரையாங்கிள் ஏசிபி. அப்போ இன் ட்ரையாங்கிள் ஏசிபி தீட்டா எவ்வளோமா கொடுத்துருக்காங்க, 60 degreenு கொடுத்துருக்காங்க பெரிய ட்ரையாங்கிளுக்கு. இதுக்கும் பெர்பெண்டிகுலர் ஹைட்டு, இங்கே ஹைட்டு வந்து போலோட ஹைட்டு சேர்த்து எழுதணும், அப்போ 6+H, ரைட்டுங்களா, சேர்த்து எழுதணும். அப்போது டேன் தீட்டா ஈக்குவல் டு பி பை பி ஈக்குவல் டு பி எவ்வளவு, பெர்பெண்டிகுலர் ஏசி பை பிசி, இதில் ஏசி எவ்வளவு, 6+H டிவைடட் பை பிசி வந்து எக்ஸ். புரிஞ்சுங்களா? இதில் ஹெச்சுக்கு மேலே என்ன போடலாம், எக்ஸ்ன்னு போடலாமா, போடுங்க. அப்போ 6+X டிவைடட் பை எக்ஸ், கிளியர்? இப்போ ரெண்டாக பிரிச்சு எழுதுங்கம்மா, டேன் தீட்டானா எவ்வளவு, டேன் 60 degree ஈக்குவல் டு 6+X+X. பிரிச்சு எழுதியிருக்கேன், எக்ஸ் எக்ஸ் கேன்சல் 1, டேன் 60 degree எவ்வளவு, டேன் 60 degreenா √3, சரிங்களா? அப்போது √3 ஈக்குவல் டு 6+X+1. புரிஞ்சுங்களா? 6+X+1, இதில் 6+X வச்சுக்கோங்க, 1 அந்த பக்கம் போச்சுன்னா √3 - 1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்கம்மா,
இதுலேருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அந்த பக்கம் போச்சுன்னா இது கீழே வந்துடும் 6/√3 - 1. இங்கே கீழே ரூட் வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ரேஷனலைஸ் பண்ணுவோமா, அப்போ இன்ட்டு √3 + 1/√3 + 1 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 × √3 சரிங்களாம்மா. ஸோ இதில் அப்படியே வச்சுக்கோங்க, 6 × √3 + 1 / a - b a + b. அப்போ ஏ ஸ்கொயர்னா 3a² - b² = 3 - 1. 3 - 1 எவ்வளவு 2. அப்போ 6/√3 + 1. 6 × 2 கேன்சல் பண்ணுங்க 3. இதில் √3 என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 1.73. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 × 1.73 + 1. 1.73 + 1 என்ன வந்துருச்சு, 3 × 2.73. 3 × 2.73 எவ்வளவு, 8.19 meter. ஸோ ஹெச்இ ஈக்குவல் டு இந்த ஹெச்இ ஹைட் ஆஃப் தி டவர் ஈக்குவல் டு எக்ஸ் பேஸ் ஆஃப் தி இந்த பேஸ், சரி ரெண்டையுமே தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க, ரெண்டுமே ஈக்குவல். அப்போ ஹெச் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 8.19 meter. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் க்வெஸ்சன் நம்பர் 35 கண்ணா. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.